ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃப்ராட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நடந்துகிட்ருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ புதுசாக இன்னொன்று ஒன்று தொடங்கியிருக்காங்க இது எனக்கே நேரடியாக நடந்துச்சு மை பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சுங்க யுவர் பேடிஎம் கேஒய்சி இஸ் நாட் கம்ப்ளீட்டட் ப்ளீஸ் இம்மிடியட்லி காண்டாக்ட் பேடிஎம் கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் போட்டு வந்தது நான் அந்த மெசேஜை இக்னோர் பண்ணிவிட்டேன் ஒன்றும் பண்ணலை அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு அந்த நம்பர்லேருந்து ஃபோன் வந்தது பேடிஎம் கண்ட்ரோல் சென்டர்லேருந்து கால் பண்ணுறேன் ஓ கேவைசி இன்னும் கம்ப்ளீட் பண்ணல நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க சார் என்ன பண்ணணும் ப்ராசஸ் சொல்லுங்கன்னு கேட்டேன் ஹீ சார் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஒரு ஆப்பை முதல்ல டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா குவிக் சப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப் சரி ஓகே அப்படின்னு டவுன்லோட் நான் ப்ளே ஸ்டோர் ஆப் தானே டவுன்லோட் பண்ணுறோம் நம்ம ஒன்றும் வந்து ஓடிபி ஷேர் பண்ணலை நாம் ஒன்றும் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கல ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸோ கார்டு நம்பரோ ஒன்றும் கொடுக்கல சரின்னு தைரியமாக பண்ணோம் அப்புறம் அந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஓடிபி வருது அந்த ஆப்பில் ஸோ ஆப் தானே அந்த நம்பர்ஸோ கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டாங்க நம்மளும் கொடுத்தோம் அந்த நம்பரை அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா அவங்க பேடிஎம்மில் ஓப்பன் பண்ணி ஒன் ருபிக்கு வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன் ருபி ஆட் பண்ணுங்கள் பேடிஎம் வாலெட்டில் அப்படின்னு சரி நம்ம ஆட் பண்ண போகிறோம் நம்மளுடைய கார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் என்டர் பண்ணுறோம் பண்ணி நமக்கு ஒரு ஓடிபி வருது நம்மளே என்டர் பண்ணுறோம் இது எதுவும் அவர்கிட்ட ஃபோனில் நம்ம சொல்கிறதில்ல நம்ம ஃபோனில் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் ஓடிபி என்டர் பண்ணுறோம் ஒரு ரூபா ரீசார்ஜ் ஆகிடுது ஓகேங்களா அப்புறம் இன்னொரு ஒரு ஓடிபி வருது மொபைலில் அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா ஃபார் நைன்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் ருபீஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஓடிபி வருது ஓகேங்களா இப்போது ஆக்சுவலாக வி ஆர் ஆல்ரெடி ப்ரே ஃபார் த ஃப்ராட் ஃப்ராட் நடந்து முடிஞ்சிருச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த குவிக் சப்போர்ட் அப்படின்ற ஆப் அதுதான் அங்கே தான் ஃப்ராடு எப்போ வந்து நம்ம அவங்க பேச்சை கேட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணோமோ அப்போவே தேவ் ஒன் வி ஹவ் காட் சீட்டட் அந்த ஆப் என்ன பண்ணுது அப்படின்னா ஆன்லைன் மூலமாக இன்டர்நெட் மூலமாக நீங்கள் எப்போ வந்து அந்த ஓடிபி அவங்கக்கிட்ட கொடுத்தீங்களோ அப்போவே உங்கள் மொபைலுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல் அவங்களுக்கு போயிடுச்சு நீங்கள் உங்கள் மொபைலில் என்னெல்லாம் பண்ணிங்களோ அந்த கிரெடிட் கார்ட் நம்பர் என்ட்ரு பண்ணது சிவிவி நம்பர் என்ட்ரு பண்ணது இது எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டாங்க ஸோ நீங்கள் உங்கள் வாயத்திறந்து உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு சொல்லலை ஆனால் உங்களுடைய எல்லா கார்டு டீட்டெயில்ஸும் அவங்க ஆல்ரெடி எடுத்தாச்சு அந்த ஒன் ருபி டெஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ண சொன்னாங்க இல்லையா அப்போதே அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணும்போது அவங்க எடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லை ரெண்டாவது அவங்க ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணி அதுக்கு ஒரு ஓடிபி வந்தது பார்த்திங்களா உங்கள் மொபைலில் அதுவே உங்கள் உங்களை கேட்காம அவங்களே அந்த ஓடிபி நம்பரை உங்கள் மொபைலில் இருந்து பார்த்து அவங்க அங்கே என்டர் பண்ணி உங்களால் உங்கள் பணத்தை எடுத்துருக்க முடியும் ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு கண்ட்ரோல் கொடுத்த போதே வீ ஹவ் லாஸ்ட் அவர் மணி என்னுடைய கேஸில் லக்கீலி அந்த ஓடிபி வந்து இந்த மொபைலுக்கு வரல வேறு மொபைலுக்கு வந்தது அதனால் அவங்களால் அந்த ஓடிபி பார்க்க முடியல அப்போ அவங்க எங்ககிட்ட மறுபடியும் மறுபடியும் என்ன சொன்னாங்கன்னா அந்த அதில் வந்த மெசேஜை வந்து இதுக்கு இந்த மொபைலுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அனுப்ப மாட்டேங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க சொன்னால் உங்கள் மொபைலுக்கு தானே அனுப்புகிறீங்க நாங்கள் கிட்ட சொல்ல வேண்டாம் அந்த ஓடிபியை உங்கள் மொபைலுக்கு தானே அனுப்புகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க நான் அனுப்ப மாட்டேங்க அப்படின்னு மறுபடி மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணாங்க இல்லைங்க உங்கள் பேடிஎம் கேன்சல் பண்ணிடுவோம் பேடிஎம் உடைய வாலெட்லாம் பிளாக் பண்ணிடுவோம் இனிமேல் உங்களுக்கு பேடிஎம்மை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு மிரட்டினாங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த காலை கட் பண்ணிட்டா திருப்பி திருப்பி கூப்பிட்டாங்க திருப்பி திருப்பி கூப்பிட்டு லாஸ்ட் ஸ்டெப் சார் லாஸ்ட் ஸ்டெப் சார் இது மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் ஆயிரும் அப்படின்னு திருப்பி திருப்பி இருந்தாங்க ஸோ ஆப்வியஸ்லி அங்கே சம்திங் ஃபிஷின்னு புரிஞ்சு வி ஆர் டிஸ்கனெக்டட் பட் ஆனால் எவ்வளோ பெரிய ரிஸ்க் அப்படின்னு பாருங்கள் எல்லாரும் ப்ளீஸ் பி வேர் இந்த குவிக் சப்போர்ட் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓடிபி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் அவங்களுக்கு இமீடியட்டாக போயிடும் ப்ளீஸ் பி கேர்ஃபுல்